வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மேலும் 2000 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெள்ளச்சேதம் குறித்து ஆய்வு செய்ய சென்னை வந்துள்ள மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமைச் செயலகத்தில் ஜெயலலிதாவை சந்தித்தார். அப்போது மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியிடம் முதல்வர் ஜெயலலிதா ஏற்கனவே மத்திய அரசு 1940 கோடி ரூபாயை தமிழகத்திற்கு வழங்கியதற்கு நன்றி தெரிவித்தார். கூடுதலாக 2000 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அடையாறு, கூவம், பக்கிங்காம் கால்வாய் பகுதி மக்களுக்காக 25,000 வீடுகள் தயாராக உள்ளது என்றும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகளை ஒதுக்கும் பணிகள் 2 வாரங்களில் துவங்கும் என்றும் ஜெயலலிதா கூறினார். மேலும் 50,000 வீடுகளை கட்டித்தரும் திட்டத்திற்கு கூடுதல் நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் தமிழகம் எதிர்பார்த்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்.